வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நம் திங்கட்கிழமைகளில் தமிழ் பாரம்பரியத்தை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது, காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது எதற்காக, அதனால் நமக்கு என்ன பலன் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் நமக்கு சொல்லி வைத்த அனைத்திலும் ஆன்மீகம் அறிவியல் இரண்டும் கலந்துதான் இருக்கிறது. அதே போல்தான் சூரிய நமஸ்காரத்திலும் ஆன்மீகம் அறிவியல் இரண்டும் கலந்திருக்கிறது என்று கூறலாம். ஒருவரின் ஜாதகத்தில் முக்கியமான இடத்தில், அதாவது நடு இடத்தில் இருப்பது சூரிய பகவான் ஆவார். நவகிரகங்களில் முதலில் அவரை வணங்குவது மிகவும் முக்கியமாகும். நம் காலை எழுந்தவுடன் சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வணங்க வேண்டும். இது மிகவும் முக்கியமாகும். சூரிய பகவானை நாம் வணங்குவதனால் நம்முடைய நாள் மிகவும் சிறப்பாக அமையும். சூரிய பகவானை பார்த்து என்ன வேண்ட வேண்டும் என்றால், நீங்கள் எவ்வாறு ஒளிர்கிறீர்களோ அதுபோல் நானும் என் வாழ்க்கையில் ஒளிர வேண்டும் என்று வேண்ட வேண்டும். சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு பின்பாக இருக்கும் அறிவியல் காரணங்கள் என்ன என்பதையும் பார்க்கலாம். சூரிய நமஸ்காரம் செய்வது என்பது நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும். காலையில் உதிக்கும் சூரியன் ஆனது புதிதாக வளர்ந்த துளிர் போன்றதாகும், மிகவும் புதுமையானதாகும். அந்த சூரியனை கட்டாயமாக அதனது ஒளியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒளி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான அர்த்தம் என்னவென்றால், அந்த ஒளியில் இருந்து வரும் சக்தியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சக்தி என்பது நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும். நம் அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக வேலை செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். முக்கியமாக சூரிய நமஸ்காரம் நம் தினமும் செய்து வந்தோம் என்றால் மந்தத்தன்மை நீங்கும். மந்தம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்யலாம். சோம்பேறித்தனம் நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் சூரிய நமஸ்காரம் செய்வது சிறப்பாகும். நம் முன்னோர்கள் செய்த எதையும் நம்மால் முழுமையாக பின்பற்ற முடியவில்லை என்றாலும் கூட, அவர்கள் செய்த சிலவற்றையாவது நாம் செய்து நம் வாழ்க்கையில் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.